ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ இதுக்கு வந்து யூஸ் ஆகிற யூனிட் எயிட் அண்ட் நைனுக்கு தேவையான அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம் இது ஆல்ரெடி வந்து நம்ம பார்ட் ஒன் வந்து நம்ம பார்த்துருக்கோம் நான் வந்து லெசன் ஃபுல்லாகவே டீச் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ லைன் பை லைன் கொஸ்டின் வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன் பார்ட் ஒன் வந்து முடிச்சிட்டோம் அதில் ஒரு முப்பது கொஸ்டின் வந்து பார்த்துருப்போம் இது வந்து பார்ட் டூ பார்ட் டூவில் வந்து முப்பது கொஸ்டின்லேருந்து ஒரு எழுபத் எழுபத்தி அஞ்சு கொஸ்டின் வரைக்கும் மொத்தமாக எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம முப்பது பார்த்துட்டோம் மீதி வந்து நாற்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க டெலகிராம் குரூப்போட லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறையவே ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ண தான் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில யூடியூப் சைட்லேருந்து கிடைக்க வேண்டிய ஒரு சில டூல்ஸு பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கிடைக்கும் அப்போ தான் வந்து நம்ம இன்னும் நிறையா பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் வந்து பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான கொஸ்டின் இந்த முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் தமிழ் சொல் கிரேக்க சொல் தமிழ் சொல் வந்து அரிசி இதை கிரேக்க சொல்ல எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம தமிழில் அரிசின்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து கிரேக்கத்தில் அரிசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது கருவா கருவா அப்படின்னா வந்து என்னென்னா லவங்கம் இதை வந்து கார்பியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கருவானா லவங்கம் லவங்கப்பட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதுதான் கருவா அப்படின்னா என்றது தமிழ்ச்சொல் இதே கிரேக்கத்தில் கார்பியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது வந்து இன்ஜிவேர் இன்ஜிவேர்ன்றது வந்து தமிழ்ச்சொல் ஜிஞ்சிபரஸ் அப்படின்றது வந்து கிரேக்க சொல் அடுத்தது வந்து பிப்பாலி பிப்பாலின்றது தமிழ்ச்சொல் இது வந்து பெர்பெரி அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்கத்தில் சொல்கிறாங்க இது அப்படியே வந்து பொருத்துகளை வந்து கேட்கலாம் ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கலாம் சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பட்ட பொருள் அதாவது நம்ம தமிழகத்திலேருந்து சாலமன் மன்னனுக்கு வந்து என்னென்ன பொருள்லாம் வந்து கு ஏ ஏற்றுமதி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துகிம் துகிம் அப்படின்னா வந்து மயில் தொகை ரொம்ப முக்கியமானது துகிம் அப்படின்னா அதோட பொருள் மயில் தொகை ஹால்மக் அப்படின்னா வந்து அகில் மரங்கள் இது எல்லாமே இங்கேருந்து ஏற்றுமதி ஆகியிருக்கு சாலமன் மன்னனுக்காக துகிம்னா மயில் தொகை ஹால்மக் அப்படின்னா வந்து அகில் மரங்கள் அடுத்து நம்ம வந்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் தமிழகத்திலிருந்து அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதியான விலங்குகள் பறவைகள் என்னென்னலாம் வந்து ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் தமிழகத்திலருந்து அயல் நாடுக்கு ஏற்றுமதியான விலங்கு மற்றும் பறவைகளை வந்து நம்ம பார்க்கலாம் என்னென்ன விலங்குகள்லாம் வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க தமிழகத்தில் இருந்துனா புலி சிறுத்தை யானை குரங்கு வேட்டை நாய் இந்த நாளும் வந்து விலங்குகள் புலி சிறுத்தை யானை அதுக்கப்புறம் வந்து குரங்கு வேட்டை நாய் இது வந்து விலங்கு பறவைகளில் பார்த்தோம் அப்படின்னா மயில் கிளி இது ரெண்டுமே வந்து தமிழகத்திலருந்து அயல்நாட்டுக்கு ஏற்றுமதி ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தோட அந்த வேட்டை நாய்கள் வந்து தரத்தில் மேலானதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க இது வந்து பொருந்தாத கேட்கலாம் அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பறவை வந்து கிளி மயில் விலங்கு அப்படின்னா புலி சிறுத்தை யானை அதுக்கப்புறம் குரங்கு வேட்டை நாய் அடுத்து நம்ம நாலாவது கொஸ்டின் வந்து பார்க்கலாம் சேர நாட்டு துறைமுகப்பட்டினங்களை ரோமர்கள் எவ்வாறு குறிப்பிட்டனர் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையோ அரிசிக்கு கிரேக்கர்கள் வந்து அரிசான்னு சொன்னாங்க லவங்கத்துக்கு வந்து கார்பியன்னு சொன்னாங்க இஞ்சி வெருக்கு ஜிஞ்சிபரசுன்னு சொன்னாங்க பிப்பாலிக்கு பெர்பரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு பார்த்தோம் இல்லையா தமிழ் சொல் கிரேக்க சொல் அதே மாதிரி தான் இந்த அரிசி அதாவது இந்த நாட்டு துறைமுகம் இந்த தொண்டிஸை வந்து கிரேக்கத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திண்டிஸ் அப்படின்றாங்க தொண்டின்றது த நம்ம நம்ம நாட்டு வழக்கு அதை வந்து கிரேக்கத்தில் அதாவது சாரி ரோமர்கள் வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா திண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதாவது தொண்டியை ரோமர்கள் வந்து திண்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க முசிறியை வந்து முசிரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பொற்காடு வந்து பஹரி அப்படின்னாங்க குமரியை வந்து குமாரி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க இது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் வந்து தொண்டி முசிறி பொற்காடு குமரி இதை வந்து ரோமர்கள் வந்து எவ்வாறு அழைச்சாங்க இதை வந்து ரோம் வேர்ட்ஸு ரோமு இது வந்து தமிழ் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க தமிழில் தொண்டி அப்படின்னா ரோமானியத்தில் வந்து திண்டிஸ் முசிரி அப்படின்னா முசிரிஸ் பொற்காடு அப்படின்னா பஹரி குமரி அப்படின்னா கொமாரி இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் அடுத்து நம்ம முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பார்க்கலாம் தமிழகத்தின் கீழே கடற்கரை துறைமுகங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன இது ஒரு முக்கியமான கொஸ்டினு ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் பேப்பரில் இருக்கும் குரூப் டூக்கு இதே சிலபஸ் தான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து இருக்கும் அடிச்சு சொல்லலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொற்கை கொற்கைன்றது வந்து தமிழ்ச்சொல் இதை வந்து இந்த கீழே கடற்கரை துறைமுகங்கள்லாம் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம தமிழகத்தில் இருக்க அந்த கொர்க்கையை கொல்சாய் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க நாகப்பட்டினத்தை நிகமா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க காவிரி பூம்பட்டினத்தை கமரா அப்படின்னு அழைச்சிருக்காங்க புதுச்சேரி பொதுக்கே மரக்கானம் சோபட்மா மசூலிப்பட்டினம் மசோலியா இதிலே வந்து உங்களுக்கு குழு கிடைக்கும் கொற்கை வந்து கொல்சாயின்னு அழைச்சாங்க நாகப்பட்டினம்னா நீ நாகப்பட்டினம் நிகாமா காவிரி பூம்பட்டினம் காவருதா கமரா புதுச்சேரி பூ வருதா அப்போ புதுக்கே மரக்காணம் இதுதான் வித்தியாசமாக இருக்கும் சோபட்மா அடுத்து மசூலிப்பட்டினம் வந்து மசோலியா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க ஓகேங்களா இது எல்லாமே தமிழகத்தோட கடற்கரை துறைமுகங்களாக வந்து திகழ்ந்திருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொறுத்துகை இது அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் புவாமோ ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் ஹிபாக்ரைட்டஸ் இவர் வந்து ஒரு முக்கியமான பொது பூவாமோ ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு கிரேக்க மருத்துவர் தான் இந்த ஹிபாக்ரைட்டஸ் இவர் வந்து என்ன இவரோட ஸ்பெஷல் என்னன்ட்டு அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம பார்ப்போம் அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய மருத்துவ முறைகளையும் மருந்து வகைகளையும் கையாண்டு வந்த டேஷ் மிளகை இந்திய மருந்து என்று குறிப்பிட்டுள்ளார் யார் அப்படின்னா இந்த இப்பா கிரேட்டஸ்ட் தான் இவர் வந்து இந்திய மருத்துவத்தையும் மருத்துவ முறைகளையும் அந்த மருந்து வகைகளையும் இவர் பயன்படுத்தியிருக்காரு அதனால் இவர் வந்து அவரோட அனுபவத்தில் இந்திய மருந்து அப்படின்ட்டு மிளகை வந்து அழைச்சிருக்காரு இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம் மிளகை இந்திய மருந்து என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கூட கொஸ்டின் வந்து கேட்கலாம் மிளகை இந்திய மருந்து அப்படின்ட்டு யார் குறிப்பிட்டாருன்றது கூட கேட்கலாம் இப்பா கிரேட்டஸ் இவர் வந்து போகாமும் ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கிரேக்க மருத்துவர் அடுத்து நம்ம முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பண்டைய தமிழகத்திலிருந்து ஏற்றுமதியான பொருட்கள் பண்டைய தமிழகத்திலிருந்து என்னென்னலாம் பொருட்கள் ஏற்றுமதியாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மஸ்லின் துணி ஏலக்காய் லவங்கம் இது வந்து பண்டைய இருந்து ஏற்றுமதியாக இருக்கு இந்த மஸ்லீம் துணினா ரொம்ப ஒரு மென்மையான துணி அந்த துணிகள் ஏலக்காய் லவங்கம் இது பண்டைய தமிழகத்திலருந்து ஏற்றுமதியாக இருக்கேன் முப்பத்தி ஒம்போதாவது கொஸ்டின் பார்க்கலாம் தமிழகத்தில் சங்ககால கல்வெட்டுகள் காணப்படும் இடம் இந்த முப்பத்தி ஒம்போதாவது கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழகத்தில் சங்ககால கல்வெட்டுகள் எங்கெங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் நாகமலை ஆனைமலை கீழக்குயில் குடி அப்படின்ற இந்த இடத்துலலாம் வந்து தமிழகத்தோட சங்ககால கல்வெட்டு காணப்படுது திருப்பரங்குன்றம் நாகமலை ஆனைமலை கீழ குடி நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு ரொம்ப முக்கியம் அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் பல்லவர் கால கல்வெட்டுகள் காணப்படும் இடம் இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பல்லவர் கால கல்வெட்டு பாண்டியர் கால கல்வெட்டு சோழர் கால கல்வெட்டு இதில் இருந்தெல்லாம் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும் இந்த கால கல்வெட்டுகள் எங்கெங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு அதுக்கப்புறம் வந்து மகேந்திரவாடி த திருச்சி பல்லாவரம் மாமல்லபுரம் தலவனூர் இங்கே எல்லாமே வந்து இந்த கால கல்வெட்டு வந்து காணப்படுதுன்றாங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா பல்லவர்கள் அப்படின்னால அந்த மோஸ்ட்லி அந்த காஞ்சிபுரத்துலேருந்து அப்படியே அந்த பக்கம் திருச்சி மதுரை அந்த பக்கம் ஓரளவுக்கு பார்ட்ரெலாம் டச் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் மண்டகப்பட்டு அதுக்கப்புறம் மகேந்திரவாடி மாமண்டூர் அதாவது அந்த மாமண்டூர் அதான் மாமல்லபுரம் பல்லாவரம் திருச்சி தலவானூர் மொத்தம் ஆறு பேர் ஞாபகம் வரணும் ஒன்று மண்டகப்பட்டு மாமல்லபுரம் பல்லாவரம் அதுக்கப்புறம் தலவானூர் மகேந்திரவாடி திருச்சி இதுதான் வந்து பல்லவர்கால கல்வெட்டுகள் இந்த காஞ்சி கோயில்களில் காணப்படுற அந்த கல்வெட்டுகள் வந்து பல்லவர்கால வரலாற்றை அறிய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காஞ்சி கோயில்களில் காணப்படுற அந்த கல்வெட்டை வச்சு நம்ம பல்லவர்களோட வரலாற்றை அறிஞ்சிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள் சோழர் கால கிராம ஆட்சி ஆட்சி முறையை தெளிவாக எடுத்துக்காட்டும் கல்வெட்டு சோழர் கால அந்த கிராம ஆட்சி முறையை வந்து எந்த கல்வெட்டு தெளிவாக எடுத்துரைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பராந்தக சோழனோட உத்தரமேரூர் கல்வெட்டு அதுதான் வந்து நமக்கு சோழர் கால கிராம ஆட்சி முறையை தெளிவாக எடுத்துரைக்கிறது பராந்தக சோழனின் உத்தரமேரூர் கல்வெட்டு தான் சோழர் கால ஆட்சி முறையை தெளிவாக எடுத்துரைக்கிறது அடுத்து நம்ம நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்க்கலாம் எங்கு காணப்படுற கல்வெட்டுகளில் ம மக்களின் பண்பாடு அரசியல் வாழ்க்கை முறை நீதி சமூக உறவு பொருளாதார நிலையை எடுத்துரைக்கிறது எங்கே காணப்படுற கல்வெட்டு அப்படின்னு பார்த்தோன்னா தஞ்சை திருவெற்றியூர் மேலப்பழுவூர் சிதம்பரம் திருவாரூர் மதுரை கன்னியாகுமரி அதாவது இங்கெல்லாம் காணப்படுற அந்த கல்வெட்டு தான் மக்களோட பண்பாடு அரசியல் அதுக்கப்புறம் வாழ்க்கை முறை நீதி சமூக உறவு பொருளாதார நிலை இது எல்லாமே எடுத்துரைக்குதுன்றாங்க தஞ்சையில் காணப்படுற கல்வெட்டு திருவெற்றியூர் மேலப்பழுவூர் சிதம்பரம் திருவாரூர் மதுரை கன்னியாகுமரி அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் பொன் செம்பு உலோக தகடுகளின் மீது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள பொறிக்கப்பட்டிருந்தன அவற்றிற்கு டேஷ் என்று பெயர் அதாவது இந்த பொன் செம்பு அந்த உலோக தகடுகள் மீது பொறிக்கப்பட்ட அந்த எழுத்துக்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா பட்டயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க இதை வந்து வடமொழி தமிழ் பிராகிருதம் போன்ற மொழிகள்லாம் இந்த பட்டயங்கள் வந்து செஞ்சிருக்காங்க பொன் செம்பு உலோக தகடுகளின் மீது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் அதுக்கு பேர் வந்து பட்டயங்கள் தமிழ் பிராகிருதம் வடமொழி போன்ற அந்த மொழியிலலாம் வந்து இந்த பட்டயங்கள் வந்து செஞ்சுருக்காங்க அடுத்து வந்து பார்க்கலாம் பாண்டியர்கால பட்டயங்கள் காணப்படும் இடங்கள் இது ஒரு ரொம்ப முக்கியம் பாண்டியர்கால பட்டயங்கள் எங்கெங்கெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வேள்விக்குடி பட்டயம் தலவாய்ப்புற செப்பேடு சின்னமனூர் சாசனம் சிவகாசி செப்பேடு இங்கெல்லாம் நமக்கு பாண்டியர்கால அந்த பட்டயங்கள்லாம் வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா ஒன்று வந்து வேள்விக்குடி பட்டயம் தலவாய்ப்புற செப்பேடு சின்னமனூர் சாசனம் சிவகாசி செப்பேடு இது எல்லாமே பாண்டியர் கால பட்டயங்கள் காணப்படுற இடங்கள் அடுத்து பாருங்கள் கால பட்டயங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவலங்காட்டு பட்டயம் அதுக்கப்புறம் கரந்தை செப்பேடு அன்பில் பட்டயம் லெய்டன் பட்டயம் இதெல்லாம் வந்து சோழர்களோடது திருவலங்காட்டு செப்பேடு பட்டயம் கரந்தை செப்பேடு அன்பில் பட்டயம் லேடன் பட்டயம் அடுத்தது மன்னர்கள் கொடையாக வழங்கிய நிலங்களுக்கு டேஷ் என்று பெயர் அதாவது மன்னர்கள் வந்து மற்றவங்களுக்கு கொடையாக வழங்கின அந்த நிலத்துக்கு பேர் வந்து இறையிலி நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த இறையிலி நிலங்கள் பற்றின செய்தி வந்து தமிழ் பிராகிருதம் பிராமி இந்த எழுத்துக்களில் வந்து வெளியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம நாற்பத்தி நாலாவது ஏழாவது கொஸ்டின் வந்து பார்க்கலாம் சங்க வழக்கில் இருந்த நாணயங்கள் சங்க காலத்தில் என்ன மாதிரியான நாணயம் வழக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா செப்பு நாணயங்கள் வந்து வழக்கத்தில் இருந்துச்சு இந்த செப்பு நாணயங்கள் எந்த உருவத்தில் இருந்துச்சுன்னா சதுர வடிவத்தில் இருந்துச்சு ஒரு புறம் யானை மறுபுறம் இரட்டை மீன்கள் அந்த உருவம் பொறிக்கப்பட்ட அந்த நாணயங்களாக வந்து இருந்திருக்கு சங்க காலத்தில் வழக்கில் இருந்த நாணயம் செப்பு ஒரு புறம் மறுபுறம் இரட்டை மீன் சதுர வடிவத்தில் வந்து அந்த நாணயம் வந்து இருந்துச்சுன்றாங்க அடுத்தது வந்து யவனர்கள் தமிழகத்தில் டேஷ் டேஷ் ஆகிய இடங்களிலிருந்து தங்கள் நாணயங்களை வெளியிட்டனர் யவனர்கள் வந்து தமிழகத்தில் எந்த இட இடத்துல இருந்து தங்களோட அவங்களோட நாணயங்களை வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மதுரை இன்னொன்று வந்து புகார் அதாவது யவனர்கள் தமிழகத்தில் மதுரை மற்றும் புகார் நகரில் இருந்து தான் தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பல்லவர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் காணப்படும் சின்னங்கள் இரட்டை மீன் கப்பல் நந்தி நம்ம மேலே பார்த்துட்டோம் சங்ககால வ காலத்தில் வழக்கில் இருந்த நாணயம் வந்து என்னென்னு பார்த்தோம் இல்லையா ஒரு புறம் யானை மறுபுறம் இரட்டை மீன்கள் சதுர வடிவமாக இருந்துச்சு அந்த சங்ககால நாணயம்னு சொல்லிட்டு இது வந்து பல்லவர் காலத்தில் வெளியிட்ட அந்த நாணயங்களில் காணப்படுற சின்னம் இரட்டை மீன் நந்தி கப்பல் இது மூணுமே வந்து பல்லவர் காலத்துல வெளியிடப்பட்ட நாணயங்கள்ல வந்து நாணயங்கள்ல காணப்படுற அந்த சின்னங்கள் அடுத்து நம்ம ஐம்பதாவது கொஸ்டின் வந்து பார்க்கலாம் முதலாம் ராஜராஜன் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் காணப்படும் வடிவங்கள் அதாவது முதலாம் ராஜராஜ சோழனோட காலத்துல வெளியிடப்பட்ட அந்த நாணயத்துல காணப்படுற வடிவம் என்ன அப்படின்னா புலி புலியும் அதன் அருகில் இரட்டை மீனும் ஓகேவா நம்ம பல்லவர் காலத்துலேயும் இரட்டை மீன் வரும் மறந்துடாதீங்க இரட்டை மீன் கப்பல் நந்தின்னு சொல்லிட்டு வரும் இதே வந்து பா இவங்க இந்த ராஜராஜ சோழர் காலத்துலேயும் வந்து புலி அதோட அருகில் இரட்டை மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்தால் அந்த சின்னங்கள் வந்து புலியும் அதோட அருகில் வந்து இரட்டை மீனும் வந்து இருந்துச்சுன்றாங்க சாரி அதுக்கப்புறம் பாருங்கள் ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் எந்த அரசன் வெளியிட்ட தங்க நாணயம் கிரந்த எழுத்தில் அதனுடைய பெயருடன் காணப்படுகிறது அப்படின்னா இரண்டாம் பரகுணன் அவர் வெளியிட்ட அந்த தங்க நாணயம் தான் கிரந்த எழுத்துல அவருடைய பெயரோட வந்து காணப்படுது யாரு இரண்டாம் பரகுணனோட தங்க நாணயம் பல்லவர் கால குகை கோயில் காணப்படும் இடம் பல்லவர்கால குகை கோயில் எங்கெல்லாம் காணப்படுதுன்னா திருப்பரங்குன்றம் மண்டகப்பட்டு மகேந்திரவாடி மாமல்லபுரம் சித்தனவாசல் குகை கோயில் இதுவும் வந்து பல்லவர்கால குகை கோயில் அடுத்தது வந்து அடுத்தது வந்து பார்க்கலாம் தமிழகத்தின் சிறப்பான சிற்பக்கலைக்கு அடையாளம் எது அப்படின்னா மாமல்லபுரம் ஒற்றைக்கல் ரதம் தான் தமிழகத்தோட சிறப்பான சிற்பக்கலைக்கு அடையாளமா இருக்கு பாருங்க அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க இந்த கூற்று எல்லாமே சரிதான் பழங்கால தமிழகம் வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே குமரி வரை பரவி இருந்துச்சு இது ஆமாம் பழங்கால தமிழகம் வந்து வடக்கே வேங்கடம் முதல் வேங்கடமலை முதல் தெற்கே குமரி முனை வரைக்கும் வந்து பரவி இருந்ததுன்றது உண்மையான தகவல் சரி வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை கூறும் நல்லுலகத்து என்ற தொல்காப்பிய பாயிரம் உறுதி செய்கிறது இந்த பழங்கால தமிழகம் வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே குமரி வரையின் இருந்ததை எது உறுதி செய்து அப்படின்னா தொல்காப்பிய பாயிரம் வந்து உறுதி செய்து வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை கூறும் நல்லுலகம் சொல்கிறது தொல்காப்பிய பாயிரம் வந்து சொல்லுது இதுவும் கரெக்டு அடுத்தது வந்து மொழியின் அடிப்படையில் இந்நாடு தமிழ் கூறும் நல்லுலகம் என்றும் தமிழ்நாடு என்றும் வழங்கலாயிற்று அதாவது மொழியோட அடிப்படையில் இந்த நாடு வந்து தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்லிட்டு கொ சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க அது அப்படியே வந்து என்ன ஆகிருக்கு மறுவி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டு இருக்கேன் அடுத்த ஐம்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பார்க்கலாம் குறிஞ்சியும் முள்ளையும் முறைமையில் திரிந்த நிலத்தை இலக்கியங்கள் எவ்வாறு பகுத்தன குறிஞ்சியும் உள்ளையும் வந்து முறைமையில திரிந்த அந்த நிலத்தை பாலை அப்படின்னு சொல்லிட்டு பகுக்கிறாங்க அடுத்தது ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் ஒன்றாக இணையும் இடம் எது அப்படின்னா நீலகிரி வினைய ஆடவர் குயிர் என்றது எந்த நூல் அதை குறிப்பிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுந்தொகை தான் வந்து வினையே ஆடவர் குயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதாவது ஆண்களோட அவங்களோட ஸ்டேட்டஸ் அவங்களோட நிலை அதுக்கப்புறம் அவங்களோட அவங்க இருந்த இடத்துல எந்த மாதிரியான தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையுமே வந்து சொல்லுது அதுதான் வந்து வினையே ஆடவர் குயிர் அப்படின்றது குறுந்தொகை அடுத்தது வந்து மூன்றாம் தமிழ்ச்சங்க நூல்கள் மூன்றாம் தமிழ் சங்க நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு தொகை பத்து பாட்டு சங்க இலக்கியம் இதெல்லாம் தான் வந்து மூன்றாம் தமிழ்ச்சங்க நூல்களாக வந்து இருக்கு இதே இந்த சங்க காலத்தில் பெண்களுக்கு வந்து உரிய பண்பாக கற்பொழுக்க வந்து கருதப்பட்டுச்சு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மக்கள் பேரு விருந்தோம்பும் பண்பு பெரியோரை மதித்தல் முதலியன அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கைக்குரிய அடிப்படை பண்புகளாக வரையறுக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மூன்றாம் தமிழ்ச்சங்க நூட்கள் எதுனா சங்க இலக்கியத்தை சங்க இலக்கியம் தான் வந்து மூன்றாம் தமிழ்ச்சங்க நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதாவது அந்த எட்டு தொகையும் பத்து பாட்டும் தான் வந்து மூன்றாம் தமிழ்ச்சங்க நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த தமிழகத்தில் மூன்று சங்கம் இருந்துச்சு அப்படின்னா மதுரையிலும் கபாடபுரத்துலேயும் இருந்தால் மதுரையில் வந்து முதல் சங்கம் அதாவது தென் மதுரையில் கபாடபுரம் வந்து இடைச்சங்கம் அடுத்தது வந்து இன்றைய மதுரை கடைச்சங்கம் சங்கம் அதாவது மூன்றாம் தமிழ்ச்சங்கம் இருந்துச்சு அப்படின்ற அந்த செய்தியை வந்து சங்கங்கள் வந்து மறைந்த பிறகு மூன்றாம் தமிழ்ச்சங்கம் மதுரையில் பாண்டியர்களோட ஆதரவோடு அமைக்கப்பட்டது அப்படின்றதுக்கும் இந்த எட்டு தொகையும் பத்துப்பாட்டும் தான் வந்து சான்றாக இருக்குது அதை தான் சொல்கிறாங்க மூன்றாம் தமிழ்ச்சங்க நூல்கள் அப்படின்னா எட்டு நூலும் பத்து பாட்டு நூலும் எட்டு தொகையில் இருக்கிற அந்த எட்டு நூலும் பத்து பாட்டில் இருக்கிற அந்த பத்து நூலும் வந்து மூன்றாம் தமிழ்ச்சங்க நூல்கள் அடுத்தது வந்து பார்க்கலாம் சங்கங்களை பற்றிய வரலாறு டேஷ் இடம்பெற்ற நூல் அதாவது சங்கங்கள் பற்றிய அந்த வரலாறு இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா நக்கீரரோட இறையனார் கலவியல் உரை அப்படின்ற நூலில் தான் வந்து இந்த சங்கங்களை பற்றினா அந்த வரலாறு இருக்குது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது இறையனார் கலவியல் உரை ஆசிரியர் யார் அப்படின்னா நக்கிரர் ஸோ அதாவது சங்கங்களை பற்றிய வரலாறும் வந்து இந்த இறையனார் கலவியல் தான் வந்து இருக்கு அடுத்து நம்ம அறுபதாவது கொஸ்டின் பார்க்கலாம் அகத்தினை அகத்தினை அப்படின்னா வந்து ஐந்து புறத்திணை அப்படின்னா வந்து பன்னெண்டு ஏழு இப்போ இதில் யார் யார் எப்படி எப்படிலாம் பிரிச்சிருக்காங்கன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம் அகத்தினை அப்படின்னா என்னென்னா அன்பின் ஐந்திணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதுதான் வந்து அகத்திணைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க அதாவது உள்ள அளவில் உள்ளத்தோட அளவில் அன்பாக அனுபவிக்கிற அந்த செயல்கள்லாம் வந்து இந்த அகத்திணையில் வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பொருந்தா காதலை வந்து பெருந்திணை அப்படின்னும் ஒருதலை காதலை வந்து கைக்கிளை அப்படின்னும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் புறத்திணை அதாவது புற ஒழுக்கம் காரணமாக அமையிற அந்த புறத்திணைகள் வந்து மொத்தம் ஏழு அப்படின்றாங்க அகம்னா உள்ளுணர்வு அதாவது ஒரு அன்போட வெளிப்பாடு அதனால் வர்றத அகத்திணைகள் அஞ்சு அன்பின் ஐந்திணைகள் அதை தான் வந்து அகத்திணைன்றாங்க மீதி வந்து இந்த ஏழு திணைகளும் வந்து புறத்திணைகள் அதாவது வெளிப்புறமாக நடக்கிற அந்த செயல்கள்லாம் வந்து இந்த புறத்திணைகளில் வச்சிருக்காங்க அகத்தினை அஞ்சு புறத்தினை வந்து ஏழு பொருந்தா காதல் பெருந்தினை ஒருதலை காமம் வந்து கை இது வந்து பொருத்துகளை கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பார்க்கலாம் அகத்தினை புறத்தினை சார்ந்த செய்திகளை விரிவாக விளக்கும் நூல் இந்த அகம் புறம் சார்ந்த செய்திகளை எந்த நூல் விரிவாக விளக்குது அப்படின்னா தொல்காப்பிய பொருளதிகாரம் தான் வந்து இந்த அகத்தினை புறத்தினை சார்ந்த அந்த செய்திகளை தெளிவாக விளக்குறாங்க புறத்தினைகளை ஏழு என பகுத்த நூல் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா அகத்தினை அஞ்சு புறத்தினை ஏழுன்னு இதில் அந்த புறத்தினைகளை ஏழுன்னு யார் பகுத்தா அப்படின்னா தொல்காப்பியம் தான் வந்து புறத்திணைகளை ஏழுன்னு பகுத்தாங்க இதே புறத்திணைகளை பன்னெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தது புறப்பொருள் வெண்பா மாலை இது வந்து புறத்திணைகளை பன்னெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதாவது வெச்சு கரந்தை நொச்சி உ உயினை தும்பை வாகை பாடான் போ பொது பொதுவியல் கிளை பெருந்தினை அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா அந்த புறத்திணைகள் ஏழு புறத்தினைகள் ஏழுன்னு சொன்னது தொல்காப்பியம் புறத்திணைகள் பன்னெண்டுன்னு சொன்னது புறப்பொருள் வெண்பா மாலை அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த புறத்திணைகளே வந்து இன்னும் பிரிப்பாங்க அதாவது போருக்கான காரணம் போர் நடைபெற முறை பற்றி கூறும் புறத்திணைகள் மொத்தம் எட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா புறத்திணைகள் பன்னெண்டு அப்படின்ட்டு புறப்பொருள் வெண்பாமாலே சொல்லுதுன்னா அதில் எட்டு மொத்தம் எட்டு நூல் வந்து என்ன பண்ணுதுன்னா எட்டு திணைகள் போருக்கான காரணம் போர் நடைபெறும் முறைகள் அதை பற்றி சொல்கிற அந்த புறத்திணைகள் மொத்தம் எட்டு அப்போ பன்னெண்டில் எட்டு போச்சுன்னா மீதி நாலு இருக்கு இல்லையா அந்த எட்டு என்னென்னா வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உழினை தும்பை வாகை இந்த அஞ்சு இந்த தான் வந்து போருக்கான காரணம் போர் நடைபெற அந்த முறைகளை பற்றி கூறுகிற புறத்தினைகள் அடுத்தது பாருங்கள் ஒம்போதாவது தான் ஒரு மன்னரோட வீரம் கொடை புகழ் முதலான செய்திகளை வந்து சிறப்பித்து பாடுவது தான் வந்து பாடான் திணை இதுவும் வந்து அந்த புறத்தினைகள் பன்னிரெண்டில் ஒன்று தான் இந்த பாடான் திணை அடுத்தது இப்போ இது மொத்தம் ஒன்பது வந்துருச்சா வச்சு கரந்தை நொச்சி உழினி தும்பை வாகை பாடானோட சேர்த்து ஒன்பது வந்துருச்சு ஒன்பது இந்த ஒன்பது புற கூறாத செய்திகளை கூறுவதுதான் பொதுவியல் திணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீதி இருக்கிற அந்த பத்து பதினொன்னு பன்னெண்டு இந்த மூணு வந்து பொதுவியல் திணையில வந்து வந்துடுது அதுக்கப்புறம் பாருங்க அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே அப்படின்னு சொல்லிட்டு மேற்றே என தொல்காப்பிய நூற்பாவில் இடம்பெற்றுள்ள விருந்து என்ற சொல்லின் பொருள் அதாவது விருந்து அப்படின்ற அந்த சொல்லோட பொருள் என்னன்னா புதியது அப்படின்ற சொல்ல தான் வந்து இந்த தொல்காப்பியம் வந்து குறிப்பிடுது விருந்துன்றதுக்கு புதியது அப்படின்ற ஒரு பொருளை தர்றது எது அப்படின்னா இந்த தொல்காப்பிய நூற்பா தான் ஓகேவா விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே அப்படின்னு சொல்கிறது தொல்காப்பிய நூற்பா அந்த நூற்பாவில் இடம்பெற்றிருக்க அந்த விருந்து அப்படின்ற சொல்லோட பொருள் வந்து புதியது அப்படின்ட்டு அர்த்தம் அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் விருந்து புறத்த விருந்து புறத்தா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டர் பாற்றன்று இதோட மூ இதன் மூலம் நம்ம அறியறது என்ன என்ன செய்தியை நம்ம அறியிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பிய காலம் முதல் தமிழர்களிடையே விருந்தளிக்கும் பழக்கம் இருந்துள்ளது அப்படின்றது தான் நம்ம விருந்து புரதத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டர் பாற்றன்று அப்படின்ற செய்தியை நம்ம அறிய முடியுது தொல்காப்பியர் காலத்திலிருந்தே வந்து தமிழர்களிடையே அந்த விருந்தளிக்கும் பழக்கம் வந்து இருந்திருக்குன்றாங்க அதுக்கப்புறம் தொல்லோர் சிறப்பின் என விருந்துக்கு அடை கொடுத்து கூறியவர் தொல்லோர் சிறப்பின் அப்படின்னு சொல்லிட்டு விருந்துக்கு அடை கொடுத்து சொன்னது யார் அப்படின்னா இளங்கோவடிகள் தான் வந்து சொல்லியிருக்காங்க தொல்லோர் சிறப்பின் அப்படின்ட்டு விருந்துக்கு அடை கொடுத்து கூறியவர் இளங்கோவடிகள் அதாவது அந்த விருந்தோம்புற அந்த பண்பு இதெல்லாம் வச்சு வந்து சொல்லியிருப்பாங்க இது ரொம்ப முக்கியம் அந்த தொல்லோர் சிறப்பின் அப்படின்றது விருந்துக்கு அடை கொடுத்தவர் இளங்கோவடிகள் விருந்தோம்பும் பண்பு கணவன் மனைவியின் தலையாய கடமை என்றது எது அப்படின்னா சங்க இலக்கியம் இப்போ ஒரு விருந்தினர் வராங்க அப்படின்னா எப்படியாச்சும் நம்மக்கிட்ட இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு விருந்து படைக்கணும் அதுக்கான கடமை வந்து தலைவன் தலைவியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறது சங்க இலக்கியம் அடுத்தது பார்க்கலாம் இரவில் வாயில் கதவை அடைக்கும் முன் விருந்தினர் யாரேனும் உள்ளனரா என பார்ப்பர் இது வந்து நம்ம தமிழர்களோட பழக்கம் சாப்பிட்ட உடனே எல்லாத்தையும் எடுத்து வந்து இறக்கட்ட மாட்டாங்க நைட்டு தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க திடீர்னு யாராவது விருந்தினர் வருவாங்க திடீர்னு யாராவது பசிக்குது சொல்லிட்டு வருவாங்க அவங்களுக்குலாம் வந்து இன்னொன்று என்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கிராமத்தில் நைட்டு ஒரு ஏழு எட்டு மணி ஆச்சுன்னா வந்து இந்த சாப்பாடுக்கு வழி இல்லாத ஒரு சிலவங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் வீடு வீடாக வருவாங்க அவங்களுக்குன்னு போடுறதுக்குனே சாப்பாடு வந்து சேர்த்து வடிப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம தமிழர்கள் வந்து ஈகையில் வந்து சிறந்து இருந்திருக்காங்க நாங்களாம் கூட அதெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போலாம் யாரும் அந்தளவுக்கு வர்றதில்லை எப்பயாவது ஒரு டைம் தான் வருவாங்க அப்போல்லாம் வந்து ரெகுலராகவே யாராவது ஒருத்தவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க அம்மா பசிக்குது சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம தமிழர்களோட விருந்தோம்பல் பண்பு வந்து இருந்திருக்கு நமக்கு இருக்குதோ இல்லையோ பசின்னு வரவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது நம்மளோட ஒரு பாரம்பரியமாகவும் ஒரு பண்பாடாகவும் ஒரு ஈகையாகவும் வந்து இருந்திருக்கு இதுதான் வந்து இந்த செய்தி தான் வந்து நச்சினை பாடல் வந்து வெளிப்படுத்துது அதாவது இரவில் வாயில் கதவை வந்து அடைக்கிறதுக்கு முன்னாடி விருந்தினர் யாரேனும் உள்ளனரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அவ்வாறு இருப்பின் வரவேற்று உணவளிப்பர் என குறிப்பிடும் நூல் தான் வந்து இந்த நற்றினை பாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியம் இரவுல வாயில் கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி விருந்தினர் யாரேனும் இருக்காங்களா அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு உணவளிக்கிறத செய்தியை சொல்கிறது எது அப்படின்னா இந்த நற்றினை பாடல் தான் வந்து சொல்லுது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விருந்தினர் வந்து இரவில் காலம் கழித்து அவங்க வந்தாலும் மனமகிழ்ந்து விருந்தோம்பினாங்க நம்ம தமிழர்கள் அப்படின்றாங்க இரவில் வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு நெய் கலந்து இறைச்சி சமைத்து கொடுப்பது அன்றைய வழக்கமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இரவில் சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம் நெய் கலந்து இறைச்சி வேற சமைத்து கொடுத்தாங்களாம் இந்த செய்தியெல்லாம் நமக்கு புறனானூறு அகனானூறு இந்த நூல்கள் மூலமாக நிறைய நமக்கு வந்து தெரிய வருது அடுத்தது நம்ம பார்க்கலாம் கோவலர் ம அதாவது கோவலர் மழவிடை பூட்டிய குழா ஐ தீம்புலி செவ்வியடை தீர தேக்கினை பகுக்கும் புள்ளி நல்நாட்டு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ற நூல் எது அப்படின்னா அகனானூறு கோவலர் மழவிடை பூட்டிய குழா ஐ தீம்புலி செவ்விடை தீர தேக்கிலை பகுக்கும் புள்ளி நல்நாட்டு அப்படின்ட்டு அகனானூறு வந்து குறிப்பிடுது அடுத்தது பாருங்கள் எழுபத்தி மூணாவது கொஸ்டின் ஒரு நாள் சென்றாலும் இரு நாள் சென்றாலும் பல நாள் பலரோடு சென்றாலும் முதல் நாள் போன்றே இன்முகத்துடன் வரவேற்று விருந்தோம்பினர் தமிழர் அப்படின்ற செய்தியை பாடல் மூலமாக நம்ம அறியலாம் இப்போ ஒரு விருந்தினர் வராங்க அப்படின்னா அவங்க ஒரு நாள் தங்கினாலும் ரெண்டு நாள் தங்கினாலும் ஒரு ஒரு மாதம் தங்கினாலும் இடையில வேற யாருனா வந்தாலும் நம்ம தமிழர்கள் வந்து அதுக்காக சலிச்சிக்காமல் என்ன பண்ணுவாங்களாம் எப்பவும் போல் வந்து அவங்களுக்கு விருந்து படைச்சாங்க அப்படின்ற செய்தியை அவையார் மூலமாக நமக்கு வந்து தெரிய வருது இப்போலாம் நீ ஒரு நாள் விருந்தினர் தான் அதுக்கு மேலெல்லாம் நீ தானு உன்னை துரத்திடுவாங்க வீட்டை விட்டு அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம் எழுபத்தி நாலாவது கொஸ்டினு பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறைகளை டேஷ் நூல் குறிப்பிடுகிறது மடைநூல் இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செவன்ட்டி ஃபோர்த்து கொஸ்டின் எழுபத்தி நாலாவது கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கிற அந்த முறைகளை எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்னா மடைநூல் அடுத்தது எழுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் உணவு பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ள நூல் உணவு பற்றிய செய்திகள் எந்தெந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா சிறுபனாற்றுப்படை பெருங்கதை மணிமேகலை இதில் தான் வந்து உணவு பற்றிய அந்த செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கேள்வி இருக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ